சும்மனாக எல்லாருக்கும் எல்லாருக்கும் பார்க்கலாம். ஜாலியாக ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்தோம். ஒரு 30 நாள் குடிக்கவே இல்லை. காலையில்
அவன் நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டே இருப்பான், அவனுக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ஒன்று நடக்கணும்னு நினச்சிட்டே இருப்பேன். சத்தியமாக சொல்கிறேன், இந்த மூவியில் கம்பேஷன் சொல்கிறோம், ஏன்னா சில டேரக்டர் தான் எல்லாருக்கும் ஈக்குவலாக ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மூவி வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான ஐடென்டிட்டி இருக்கும். அண்ட் இவனோட சீனாக இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்ச மூவி வந்ததுக்கப்புறம் நைட்டிலாம் வந்து ரொம்ப அதிகமாக விற்கப்படும் நினைக்கிறேன். மலையாளம்ல எப்படி ஒரு ரொமான்ஸோ, தமிழ்ல தி பாய்ஸ் கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். மூவி அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு, கேர்ள்ஸ் என்ன இருக்காது, வேற லெவல்ல எல்லாரும் ஃபன் பண்ணியிருப்பாங்க. எல்லாருக்கும் பெஸ்ட் விஷயம், ஷா அண்ணாக்கெல்லாம் பயங்கரமான ஃபேனு. இந்த மூவி வந்ததுக்கு அப்புறம் அவனோட கவுண்டர்லாம் ஒரு இடத்துல கூட சிரிக்காம இல்லை, எல்லா இடமும் அந்த மாதிரி இருந்துச்சு. எல்லா வினோத் எல்லாருமே சொல்றோம், சூப்பரா பண்ணியிருந்தாங்க. யுவராஜ் இந்த ஸ்டேஜில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ஏன்னா அவனுக்கான ஒரு ஐடென்டிட்டி, அவனுக்கான ஒரு மீட்டியான ரீல் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இவர் வந்து கம்மியாக தான் பண்ணியிருப்பாங்க, பட் ஆனால் மற்ற எல்லாருக்கும் அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாரு. அந்த மாதிரி ரொம்ப கம்மியாக தான் பண்ணுவாங்க டேரக்டர்ஸ். ஸோ சூப்பரான ஒரு ப்ரோ. எனக்கு வந்து நான் உட்காந்துருந்தேன், கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும்னு தோணுச்சு, பிகாஸ் அதுக்கு நான் உங்களை தனித்தனியாக வெயிட் பண்ணேன். பட் ஐ வாண்டட் டு மூவிங் டு இட் பிக். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஒன்ஸ் மோர் வெயிட்